கோவையில் உயர்ரக போதைப் பொருட்களை விற்பனைக்காக வைத்திருந்த 5 பேர் கைது. கோவை கரும்பு கடை போலீசார் சுண்ணாம்பு காலவாய் பகுதியில் ரோந்து பணி மேற்கொண்டபோது சந்தேகப்படும்படியாக சுற்றி திரிந்த 5 இளைஞர்களை பிடித்து விசாரித்தனர். அவர்களிடமிருந்து மெத்தப்பட்டமைன் மற்றும் மருந்து குப்பிகள் போன்ற தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. அதனைத் தொடர்ந்து பிரவீன் ஷெட்டி, சாகுல்ல மீது முருகன், ரியாஸ்கான், அக்பர் அலி ஆகிய 5 பேரும் கைது செய்யப்பட்டனர். மேலும் அவர்களிடமிருந்து 3 கிராம் மெத்தப்பட்டமைன் மற்றும் 116 போதை மாத்திரைகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இது தொடர்பாக கோவை மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் இன்று மே 16ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கோவை மாநகர காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் போதைப் பொருட்களை முழுமையாக ஒழிப்பதற்காக வடக்கு தெற்கு டிசிஸ் தலைமையில் ஏற்கனவே தனிப்படைகள் அமைக்கப்பட்டு கஞ்சா மற்றும் சிந்தட்டிக் ஓபியாய்டு என்று சொல்லக்கூடிய மெத்தம்ஃபெட்டமைன், எல்எஸ்டி இது போன்ற போதைப் பொருட்களை முழுமையாக ஒழிப்பதற்கு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு முழுமையாக கஞ்சா மற்றும் சிந்தட்டிக் ஓபியாய்டு கட்டுப்படுத்தப்பட்ட நிலையில் ஏற்கனவே போதை பழக்கத்துக்கு அடிமையான நபர்கள் டெபெண்டால் என்று சொல்லக்கூடிய பெயின் கில்லர், இது வந்து பொதுவாக ப்ரெக்னென்ட் லேடிஸ் அந்த வலி, பிரசவ வலிக்கும் மற்ற கடுமையான வலிக்கும் யூஸ் பண்ணக்கூடிய மாத்திரைகள் டெபெண்டால் அப்படின்னு சொல்லக்கூடியது, அதே போல் நைட்ரோசிப்பம் அப்படிங்கிறது, ரெண்டும் இது எல்லாமே ஒரே ஃபேமிலியை கொடுக்கும். இந்த மாதிரியான டேப்லெட்ஸ் இது வந்து ட்ரக் கண்ட்ரோல் ஆக்ட் 1950 படி வந்து ஷெட்யூல் ஹச் ட்ரக், அதாவது இந்த ட்ரக் வந்து இந்த மாத்திரைகள் மருத்துவரின் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்கக்கூடாது. இப்போ ஏற்கனவே டிஜிபி சாரோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி இங்கெல்லாம் ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் எல்லாம் கூப்பிட்டு, மெடிக்கல் ஷாப்ஸ் எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டு, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி மீட்டிங் போட்டு இந்த மாத்திரைகள் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பண்ணதுக்கப்புறமா இங்கே கோயம்புத்தூர்லேயும் சரி சுற்றியுள்ள பகுதிகளிலும் சரி அந்த மாத்திரைகள் வந்து யாருமே மெடிக்கல் ஷாப்பில் கொடுக்கறதில்ல, அது மாதிரி ஓவர் தி கவுண்டர் கொடுக்கறதில்ல. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா கர்நாடகாவில் போய் இந்த மாத்திரைகளை வாங்குகிறாங்க. இப்போ ஒரு கேங், ஒரு 5 பேர் வந்து இன்றைக்கி அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இதில் ஒரு நபர் வந்து கர்நாடகா மாநிலம் ஹூப்ளி பகுதியை சேர்ந்தவர். இவர் மேலே ஏற்கனவே ஏப்ரல் மாதத்தில் ஆர்எஸ் புறத்தில் இந்த மாத்திரை பிடிபட்ட போது எங்கேருந்து வந்தது என்று நம்ம புலன் விசாரணை பண்ணும்போது இந்த நபருடைய பெயர் பிரவீன் செட்டி என்ற நபர். இவர் வந்து கர்நாடகா மெடிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லி ஹூப்ளியில் இருக்குது, அதனுடைய அந்த மெடிக்கலில் வேலை பார்க்குறாரு. அந்த மெடிக்கலுடைய உரிமையாளர் வசந்த் செட்டின்னு சொல்லி அவருக்கும் இதில் நாலேஜ் இருக்கிறது தெரிய வருது. இது என்னன்னா ஏற்கனவே இந்த மாத்திரைகள் தயார் செய்யக்கூடிய கம்பெனி வந்து பாம்பேயில் இருக்குது, ஹீலிங் டச் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி, அதுதான் அந்த மாத்திரை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அதோடைய ஸ்டாக்கிஸ்ட், சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் வந்து ராஜேஷ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் எகெயின் ஹூப்ளி தான் இருக்கிறாரு. அவர்கிட்டருந்து இந்த மெடிக்கலுக்கு வந்து, இந்த மெடிக்கல்லேருந்து இந்த பிரவீன்கிற நபருக்கு வந்து, அந்த நபர் இங்கே நம்ம கோயம்புத்தூரில் நிறைய பேருக்கு சேல் பண்ணியிருக்கிறாரு. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட வழக்குகள்லையும் அந்த நபர் தான் சப்ளை பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால எஸ்ஐ மனு தலைமையில் தனிப்படை வந்து கர்நாடகா மாநிலம் ஹூப்ளி பகுதிகளெல்லாம் போய் புலன் விசாரணை மேற்கொண்டு அந்த நபரை பற்றிய முழுமையான தகவலை சேகரித்த பின்பு அவர் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டார். அதுக்கப்புறமா புலன் விசாரணை தொடர்ந்து மேற்கொண்டதில் இங்கே கோயம்புத்தூரில் அவரோடு சேர்ந்து 5 நபர்களோடு கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்போது இந்த நபரோட விசாரணை பண்ணாலே இதுவரைக்கும் கடந்த சில மாதங்களில் மட்டுமே 1 லட்சத்துக்கு மேலே டேப்லெட் கோயம்புத்தூரில் சேல் பண்ணியிருக்கிறாங்க. இந்த டேப்லெட் வந்து இன்ஜெக்ஷன் ஃபார்மில் எடுத்து ரொம்ப ஒரு மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய மாத்திரை இது. அதாவது மெடிக்கல் ரீசன்ஸு பயன்படுத்துறது தவிர இந்த மாதிரியான அப்யூஸ், ட்ரக் அப்யூஸ் அந்த காரணத்துக்காக பயன்படுத்தும்போது ரொம்ப ஒரு மோசமான பின்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. இதை இப்போ இன்ஜெக்ஷன் சிரிஞ்சு வந்து இங்கே லோக்கலில் உள்ள மெடிக்கல்ஸில் கோழிக்கு இன்ஜெக்ஷன் போடுறது, புறாவுக்கு இன்ஜெக்ஷன் போடுறது அப்படின்னு சொல்லி பொய்யான தகவலை சொல்லி
அந்த சிரிஞ்சஸ் வாங்கி அதுக்கப்புறம் அதில் சலைன் பாட்டில் வாங்கி சலைனில் மிக்ஸ் பண்ணி இது மாதிரி அப்யூஸ் பண்ணுறாங்க. இந்த பழக்கம் உள்ள நபர்களே ஏற்கனவே கோவை மாநகர காவல்துறை சார்பாக முக்கியமாக இந்த பகுதிகளில் டிசி சவுத், அவருடைய டீம் ஏசி குனிமுத்தூர் தங்கம், எஸ்ஐ முருகன், எஸ்ஐ மனு, இவங்க இன்ஸ்பெக்டர் தங்கம் எல்லாருமே பார்த்துட்ருக்குறாங்க. அதனுடைய புலன் விசாரணை தொடர்ச்சியாக தான் இந்த கைது செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ இது இந்த கைதோட நமக்கு இந்த சப்ளை பாயிண்ட் முழுமையாக நிற்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. பட் இருந்தாலும் தொடர்ந்து கண்காணித்து கோவை மாநகர பொறுத்த வரைக்கும் போதைப் பொருட்கள் சுத்தமாக இல்லாத ஒரு இடமாக மாற்றுறதுக்கு காவல்துறை முழுமையாக நடவடிக்கை எடுத்து வருகின்றது. இப்போ அடுத்து பள்ளிகள் கல்லூரிகள் திறக்கக்கூடிய நேரம் அடுத்து ஜூன் ஜூலையில். ஸோ பள்ளி கல்லூரி மாணவர்கள் மத்தியிலையும் இந்த பழக்கங்களை முழுமையாக தடுப்பதற்கு ஏற்கனவே ஒவ்வொரு கல்லூரிகளிலும் இந்த ஆன்டி ட்ரக் கிளப் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் ஒரு சில கல்லூரிகளில் இந்த போதை பழக்கத்துக்குள்ளான மாணவர்கள், அவர்களுக்கு போதைப் பொருட்கள் இருக்கக்கூடிய நபர்களை, அதுவும் தனிப்படை போட்டு பல நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போ இந்த ஸ்கூல் காலேஜஸ் திறக்க முன்னாடியே முழுமையாக நாம் இந்த ட்ரக்கு, குட்கா போன்ற பொருட்கள், கூலிப் போன்ற பொருட்கள், அதுவும் விவேக் எஸ்ஐ தலைமையில் தனி படை வந்து நிறைய சமீப காலத்தில் பிடிக்கிறாங்க. ஸோ டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ், ப்ரொஹிபிட்டட் டொபாக்கோ ப்ராடக்ட்ஸ், அதே போல் ப்ரொஹிபிட்டட் நார்கோட்டிக் சப்ஸ்டன்சஸ், அதே போல் இந்த மாதிரி அப்யூஸ் ஆகக்கூடிய ட்ரக்ஸ் எல்லாமே நம்ம முழுமையாக கட்டுப்படுத்துறதுக்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டோம். இது கடந்த 6 மாத காலமாகவே இந்த மாத்திரைகள் நம்ம பிடிச்சிட்ருக்கோம். முதல்ல அதுக்கு முன்னாடியே மாத்திரைகள் பிடிச்சிருக்கிறோம். அது லோக்கலில் ஒரு சில மெடிக்கல்ஸில் சேல் பண்ணது, அந்த மெடிக்கல் ஷாப்பை க்ளோஸும் பண்ணியிருக்கிறோம். ட்ரக் இன்ஸ்பெக்டர் மூலமாக க்ளோஸும் பண்ணியிருக்கிறோம். இங்கே டோட்டலாக சப்ளை கட் ஆனதுக்கப்புறமா வெளி மாநிலத்தில் போய் வாங்கிட்டு வர்றாங்க. இது இப்போ இந்த நபர் தான் வந்து காண்டாக்ட் பாயிண்ட் அங்கே. இப்போ இதை வச்சு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மெடிக்கல் ஓனர், அதே போல் ஸ்டாக்கிஸ்டே வந்து லிங்க் இருக்கிறதுனால கண்டிப்பாக வேறு யாருக்கும் சப்ளை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுபோல் அதனால் இன்னும் புலன் விசாரணை இன்னும் பண்ண வேண்டியிருக்குது. இல்லை, ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம முதல்ல ஆரம்ப கட்டத்தில் லோக்கல் மெடிக்கல்ஸ்லேருந்து ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் வாங்கிட்டு இருந்தாங்க. அது நம்ம மீட்டிங்கெல்லாம் போட்டு முழுமையாக கட்டுப்படுத்தினதுக்கப்புறமா இப்போ இந்த வெளிமாநிலங்கள்லேருந்து வாங்கிட்டு வந்துட்டுருக்குறாங்க. இப்போ இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல்மோஸ்ட் இந்த நபர் மட்டும் 100,000 மேலே டேப்லெட் சேல் பண்ணியிருக்கிறார் கடந்த 6 மாத காலத்தில். இல்லை, அதிகரிச்சுட்டுன்ட்டு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இப்போ இந்த மாத்திரைக்கு போகிறது காரணமே நம்ம கஞ்சா மற்ற அந்த மாதிரியான ட்ரக் வந்து அவைலபிலிட்டி ரொம்ப கம்மியானதுனால தான் இந்த மாதிரியான ஆல்டர்னேட்டிவ் இதுக்கு போகிறாங்க. இது எகெயின் சட்டத்துலேயும் ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது. இப்போ இந்த டேப்லெட் மட்டும் இப்போ நார்கோட்டிக் கண்ட்ரோல் NDPS ஆக்டில் இது வர்றதில்லை. இன்னும் தோ இந்த மெடிசனை வந்து அப்யூஸ் பண்ணாலும் அந்த சட்டத்தில் நம்ம கொண்டு வர முடியறதில்ல. அதுபோல் ஒரு சில சட்ட சிக்கல்களும் இருக்குது. நம்ம இந்த டேப்லெட்டை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பாயிண்ட் சொல்லணும். இப்போ ஒரிஜினல் விலை என்ன அப்படின்னா, அந்த டேப்லெட்டோட விலை 14 ரூபா ஒரு டேப்லெட். ஒரு 100 டேப்லெட் உள்ள ஒரு ஸ்ட்ரிப் பார்த்தோம் அப்படின்னா 1400 ரூபா விலை மெடிக்கலில். இப்போ இதே என்ன பண்ணுறான்னா, அவன் அந்த பிரவீன்கிற நபர் வந்து ஒரு டேப்லெட் வந்து 60 ரூபாய்க்கு விற்கிறான். ஸோ 100 டேப்லெட் அப்படின்னா வந்து 6000 ரூபாய்க்கு விற்கிறான். அதை அங்கேருந்து வாங்கிட்டு வந்து இங்கே வந்து ஒரு டேப்லெட் வந்து 300 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ 300 ரூபான்னா அப்போ 30,000 ரூபா ஒரு ஸ்ட்ரிப்பு. ஸோ அது மாதிரி இதில் அமௌண்ட் அதிகமாக இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால ரிஸ்க் எடுத்தது. ஸோ 1,00,000 டேப்லெட்னால் அப்போது 1,00,000 × 100 போட்டோம்னா 10 லட்சம் இது ஆல்மோஸ்ட் அந்த அமௌண்ட்டுக்கு சேல் பண்ணியிருக்காங்க. இப்போ 328 IPCங்கிறது ஒரு ஆப்ஷன். அதுதான் இப்போ நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன். ஸோ 100 டேப்லெட்டும்போது ஒரு டேப்லெட்டு, இப்போ என்ன சொன்னேன், இப்போ ஒரு டேப்லெட் 300 ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 30 லட்சம் ரூபாய்க்கு கடந்த 1 வருஷத்தில் 6 மாதத்தில் மட்டுமே இது பண்ணியிருக்காங்க. எனவே நம்ம சிஎம்சி இதில் மறுவாழ்வு மையம் ஒன்று இருக்குது. அங்கே நம்ம அடிக்கடி விசிட் பண்ணுறோம். விசிட் பண்ணி அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறோம், எங்கேருந்து சப்ளை ஆகுது அப்படிங்கிறது. அதே போல் மாணவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம் காலேஜஸ்லேயும் சரி ஸ்கூல்லேயும் சரி. இப்போ இந்த போலீஸ் அக்கா திட்டம் மூலமாகவும் ஆப்ரேஷன் ரீபூட் மூலமாகவும் ஸ்கூலுக்கு வந்து எல்லா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் விசிட் பண்ணுறாங்க. சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர்ஸ் போகும்போது இதை பற்றியெல்லாம் பேசுகிறாங்க குழந்தைங்களுக்கு.
ஸோ அது மாதிரி கவுன்சிலிங், அதே போல் இது மாதிரி பழக்கத்துக்கு உள்ளானவங்கள கூப்பிட்டு நம்ம இதில் ஹாஸ்பிட்டலில் டிஅடிக்ஷன் சென்டர்லேயும் நம்ம இது பண்ணுறோம், கவுன்சிலிங் கொடுக்குறோம். சப்ளை பாயிண்ட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் நமக்கு பிடிக்கிறது தான் சிரமம் இருந்தது. அதை இப்போ பிடிச்சானே, ஏன்னா இந்த டீமை வந்து நம்ம கொஞ்ச நாளாகவே ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறோம், அப்ஸ்காண்டிங்காகவே இருந்துட்டு இருந்தாங்க, இப்போ பிடிச்சிருக்குறாங்க. ஏன்னா இப்போ இதில் சம்மந்தப்பட்ட நபர்கள் ஒரு சில பேர் இப்போ குண்டாஸ்லேயும் போட்டிருக்கிறோம் இந்த டேப்லெட் ஊற்றவங்க. இப்போ தனிப்படை வந்து அங்கே ஒரு சொன்னது மாதிரி ஒரு 3 மாதமாகவே அந்த நபரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்குறாங்க. 2-3 தடவை போயிட்டு வந்துட்டாங்க ஹூப்ளி, ஒவ்வொரு தடவையும் வந்து ஆள் சிக்காமல் இருந்துட்டு இருந்தாரு. இப்போ ரீசெண்டாக கடந்த வாரம் கூட மனோ எஸ்ஐ தலைமையில் போயிட்டு வந்தாங்க, போய் ஆல்மோஸ்ட் பிடிக்கிற மாதிரி சுச்சுவேஷனில் எஸ்கேப் ஆகி அதுக்கப்புறமா தான் இப்போ கடந்த 15 நாளுக்கு முன்னாடி ஒரு காந்திபுரத்தில் கூட ஒரு பஸ்ஸு தறிகட்டு ஓடி நிறைய பேர் காயம் பெற்ற ஒரு சம்பவம் நடந்தது. இதுபோல் ஏற்கனவே அதுக்காக டிராஃபிக் டிசி மூலமாக எல்லாம் தனியார் பஸ் ஓனர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருக்கிறோம். அதே போல் இந்த டாக்ஸி கேப் ஓட்டக்கூடியவங்களையும் இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ஒரு இன்சிடெண்ட் ஆச்சு, இப்போ நான் ஃபேட்டல் தான் பட் இருந்தாலும் ஆக்சிடெண்ட் ஆனதுனால அவங்களெலாம் கூப்பிட்டு மீட்டிங் போட்டிருக்கிறோம். கண்டிப்பாக அது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான நடவடிக்கைகள் தான். இப்போ மது அருந்திக்கிட்டு ஓட்டக்கூடிய நபர்கள் மேலே நம்ம 304A இல்லாமல் 304 Part 2 அப்படின்னு சொல்லி, அதாவது கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர், தண்ணி அடிச்சுட்டு ஓட்டினா வந்து விபத்து ஏற்படும், சாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு தெரிஞ்சே வந்து ஓட்டுறதுனால அது உங்களுக்கு 7 வருஷத்துக்கு மேலே தண்டனை உள்ள குற்றம், அதனால் அந்த சட்டத்துலேயும் போடுறோம். இல்லை கண்டிப்பாக நம்மளுடைய புலன் விசாரணை அடிப்படையாக அதுக்கப்புறமா நமக்கு இந்த விசாரணையில் வரக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் கண்டிப்பாக நம்ம சஜஷன்ஸ் கொடுப்போம். நம்ம போலீஸ் டைரெக்டாக ஆய்வு பண்ண முடியாது, ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் மூலமாக நம்ம ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் ஏற்கனவே இந்த மருந்து பர்டிகுலர் மருந்து கேட்டு பார்த்துருக்கோம். இங்கே யாரும் லோக்கலில் யாரும் சேல் பண்ணுறதில்லை, போனால் கூட வந்து நாங்கள் சேல் பண்ணுறதில்லை அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. ஸோ அது மாதிரி டிகாய் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறோம், அது மாதிரி தகவல் இருந்தால் கண்டிப்பாக அதில் ஆக்ஷன்.